கிரிக்கெட்டில் ஒன் டே மேட்ச்க்கும் டி ட்வெண்ட்டி மேட்ச்க்கும் நம்ம காட்டுற இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு காட்டுறதில்லை. அதுக்கு மெயின் ரீசன் அடிக்கடி ஷார்ட் ஆடாமல் டிஃபென்ஸ் ஆடுறாங்க, ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா, அல்லது ஒரே நாளில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரிசல்ட்டை அஞ்சு நாளைக்கு இப்படி இழுத்துட்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமா, இப்படி தொலைஞ்சு போன உண்மையான கிரிக்கெட்டோட எசன்ஸான டெஸ்ட் கிரிக்கெட்டோட டேஸ்ட்டை ரசிகர்கிட்டே கொடுக்கறதுக்கு தான் இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியா. வணக்கம், திஸ் இஸ் யூவி ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரசிகர்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கம்மியான டெஸ்ட் மேட்ச் பற்றியும், அதை அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி ரசிகர்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐசிசி எடுக்கிற முயற்சியான இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். கிரிக்கெட் உலகத்தில் விளையாட ஆரம்பித்து 144 இயர்ஸ் ஆகுது இந்த வருஷத்தோட, அதாவது 2021ஓட. இதுவே ஒன் டே மேட்ச் ஆட ஆரம்பிச்சு 50 இயர்ஸ் ஆகுது, அதாவது 1971ல் ஃபர்ஸ்ட் கேம் விளையாண்டாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த ஒன் டே மேட்சை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது யோசிக்கிறத விட, இந்த ஒன் டே மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படி டாமினேட் பண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். ஒன்று, பிளேயர்ஸோட சோம்பேறித்தனம், அஞ்சு நாளாக ஒரு மேட்ச் இழுத்துட்டு போறதா அப்படின்ட்டு. ரெண்டு, அதை பார்க்குற ஆடியன்ஸோடைய சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். முக்கியமாக 1985 அண்ட் அபோவ் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச ரசிகர்களுடைய சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். இது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1985க்கு முன்னாடி இருந்தே கிரிக்கெட் பார்க்குறவங்களும் 1985 அண்ட் அபோவ் கிரிக்கெட் பார்க்குறவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அந்த சீனியர் ஃபேன்ஸை வந்து கிரிக்கெட்டை பார்க்குற கண்ணோட்டமே வேற, அதுவே நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டை பார்க்குற கண்ணோட்டமே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா, நம்ம ஜென்ரேஷன், அதாவது 1985 அண்ட் அபோவ் பிறந்தவங்க கிரிக்கெட் பார்க்கும்போது அந்த ஒரு பேட்ஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே தான் பார்க்குறாங்க. எல்லா பாலும் பவுண்டரிக்கு போகணும், ஃபோர் சிக்ஸராக அடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட் மந்தமாக தான் இருக்கும். இதுவே 1985க்கு முன்னாடி பார்த்த கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு மேட்சை பார்க்கும்போது நாட் ஓன்லி பேட்ஸ்மேன் கண்ணோட்டத்திலிருந்து பட் ஆல்சோ பவுலர்களோட பார்வையிலிருந்தும் பார்ப்பாங்க. ஏன் பவுலரோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது டெஸ்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா, ஒன் டே மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ஓவர் மோஸ்ட்லி பவுலர்ஸ் டாட் பாலாக போடணும் அப்படிங்கிறதான் அவங்களோட எய்மாக வச்சுருப்பாங்க. அவங்க பாலில் ரன் போகக்கூடாது, 50 ஓவரை அப்படியே முடிச்சிடலாம். பட் டெஸ்ட் மேட்ச்ல ஓவர்ஸ் லிமிட்டட் கிடையாது, அதனால ஈச் அண்ட் எவ்ரி பால் பவுலர் விக்கெட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் பால் போட்டுட்டு இருப்பான். அப்படி விக்கெட் எடுக்கணுங்கிறதுக்காகவே போடுற அத்தனை பாலையும் ஷார்ட் அடிக்க முடியாதுங்கிறதுனால தான் பேட்ஸ்மேன் எல்லா பாலையும் அடிக்க முடியாம திணறிட்டு இருக்காரு. அவுட் ஆஃப் 10 பால் 8 பால்ஸ் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆடுவாங்க டெஸ்ட் மேட்ச்ல, எப்பயாவது 2 ஆர் 3 பால்ஸ் ஷார்ட்டுக்கு போவாங்க. முன்ன சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்சை பேட்ஸ்மேனோட பார்வையில மட்டும் இல்லாம பவுலருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தோம்னா டெஸ்ட் மேட்ச் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்குமா அப்படின்னு சொன்னா, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இந்த டோர்னமெண்ட் நடத்தணும்னு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. 2009ல் ஐசிசி கிட்ட ஒரு டிராஃப்டை கொடுக்குறாங்க, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அப்படின்னு ஒன்று நடத்தலாம். ஏன்னா எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரு ஒரு வேர்ல்டு கப் இருக்கணும். 50 ஓவர்ஸ்க்கு ஒரு வேர்ல்டு கப் நடத்துகிறோம், 20 ஓவர்ஸ்க்கும் 2007 வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிருக்கோம் வேர்ல்டு T20. பட் இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு ட்ராஃபி, ஒரு டோர்னமெண்ட், ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு நடத்தினாதான் ரசிகர்களிடையே ஒரு வந்து ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் டெஸ்ட் மேட்ச் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி எல்லா ஃபார்மேட்டுக்கும் நமக்கு வந்து வேர்ல்டு லெவல் டோர்னமெண்ட் வைக்கணும்னா 50 ஓவர்ஸ்க்கே ரெண்டு இருக்குது, அதாவது ஐசிசி வேர்ல்டு கப் ஒன்று இருக்குது, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, நம்ம டெஸ்ட்டுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வந்தோம்னா நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2013ல் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு பதிலாக நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஐசிசி சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய மக்கள் தான் டெஸ்ட் மேட்சை பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் கொடுக்காததுனால, டியூ டு சம் ஃபினான்ஷியல் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ப்ராப்ளம்ஸ், யாரும் இந்த டோர்னமெண்ட்டை எங்களுடைய சேனலில் நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாகவும் நேராகவும் சொல்லி 2013ல் நடக்க வேண்டிய இந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி, அதாவது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2013ல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மறுபடியும் நடந்து, அதில் கூட இந்தியா ஃபைனலில் இங்கிலாந்து கூட ஜெயிச்சு ட்ராஃபியை வின் பண்ணியிருக்கோம். இப்படியே போக 2015ல் மறுபடியும் ஐசிசி 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்துருச்சு. போன தடவை பண்ண தப்ப இந்த தடவை பண்ணக்கூடாது, 2017ல் நடக்க இருக்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதாவது அந்த லிமிட்டட் ஒரு 50 ஓவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு ஐசிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் இந்த தடவையும் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் ரீசன், நிர்வாக கோளாறு, மேட்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படின்ட்டு அந்த ஒரு சாம்பியன்ஷிப் ட்ராஃபியும் கேன்சல் ஆச்சு. அந்த வருஷம் தான் இருக்கிற சோகம் என்னென்னா, 2017ல் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலில் மோதி பாகிஸ்தான் இந்தியாவை ஜெயிச்சு ட்ராஃபி வாங்கினாங்க. இப்படி ரெண்டு முறையும் கேன்சல் ஆனதுக்கு காரணம் என்னன்னு ரொம்ப ஆழமாக யோசிச்சா,
ஃபர்ஸ்ட் ஒன் பிராட்காஸ்டிங் ப்ராப்ளம். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா நம்மள மாதிரி ரசிகர்கள். ரசிகர்கள் இன்ட்ரெஸ்டா டெஸ்ட் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பிராட்காஸ்டர்ஸும் தைரியமா அவங்களுடைய சேனலை சேரி நம்ம இந்த டோர்னமெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதே சமயம் நிறைய ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்கும். இதுக்காகவே ஐசிசி என்ன பண்ணாங்கன்னா 2017 இருந்து மக்கள் அதாவது ரசிகர்கள் டெஸ்ட் மேட்ச் மேல நிறைய ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டெஸ்ட் சீரீஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா நியூசிலாந்து, இந்தியா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் டூர், சவுத் ஆப்பிரிக்கா டூர் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு 2019 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் அதாவது 2019 ஆகஸ்ட் மந்த் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை இனாகிரேட் பண்றாங்க ஆஷஸ் சீரீஸோட. 2019 2021 அதாவது 2 வருஷமா கிட்டத்தட்ட 61 மேட்ச் விளையாடி அதுல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்க இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து தான் இப்ப ஃபைனல் நடந்துட்டு இருக்கு. கன்க்ளூஷன் என்னன்னா 2013 சரி 17 சரி டெஸ்ட் மேட்சே நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு இருந்த யங்ஸ்டர்ஸ் டெஸ்ட் மேட்சோட டேஸ்ட்டை ஐசிசி நமக்கு காமிக்க ஆரம்பிச்சு 2 வருஷத்துல. பீனி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளே டெஸ்ட் மேட்சும் பார்க்க வச்சு அதுக்கான வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸை போட வச்சது ஐசிசி கிடைச்ச வெற்றி, அதாவது மொத்த கிரிக்கெட்டுக்கும் கிடைச்ச வெற்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல பார்க்கலாம். திஸ் இஸ் யூபி ஸ்டைல். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். தேங்க்யூ.